ஆன்மீகம்ன்றது ஒரு தனி விங்கு கிடையாது, நம்ம சாய்ஸ் கிடையாது. இல்லாட்டி போய் வந்து தாண்டவ மாட்டிடும், போட்டு பாத்துறோம். நான் அஞ்சு கோஷங்கள்லயும் இருக்க மறப்பா இருக்குது, ஒரு கருப்பு பேய் மாதிரி பூதம் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு அஞ்சு கோஷங்கள்லயும். அன்னமய கோஷத்துல உடம்புல வந்து வயாத எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றோம், உடம்ப எவ்வளவு உணர்ச்சிகள்ல காத்தால எழுந்துட்டு ஐயோ மாதிரி இருக்கு, சரியில்லை அங்க இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு உடம்ப பத்தி லட்சம் கம்ப்ளைண்ட். இதெல்லாம் என்ன, அன்னமய கோஷத்துல நான்னுடைய விவகாரம். பிராணமய கோஷத்துல பல விதமான உணர்ச்சி சேஞ்ச் எல்லாம், என்ன வெறுப்பேத்துறாங்க, என்ன சஞ்சலமடைய வைக்கிறாங்க, என்ன இது பண்றாங்க, இக்னோர் பண்றாங்க உணர்ச்சிகள்ல. நீங்க எல்லாத்துலயும் பாருங்க, அப்புறம் புத்தியில பாருங்க, தீர்க்கமான குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் புத்தியில. அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷான்ற அறியாமை. அறியாமைன்னு சுத்தமா நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கு அடியோட தெரியாது. நம்ம ஏதோ ஏமாந்து போய் அங்க போய் உட்காந்துட்டோம், சரியா புரியுதா? மாட்டிக்கிட்டதுனால வரப்போற வேணை வந்து பயங்கரமான வேலை. அஞ்சு கோஷங்கள், ஏன்னா அவர் சத்தியமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கிளியர் டேர்ன் ஓவர் இருக்குங்க, கூகுள்ல போய் போட்டு பாருங்க, ஒண்ணுமே வேணாம், நெட் ஒர்த் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் போடுங்க, எல்லா சாமியார்களும் போட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரும் நெட்வொர்த்தே வந்து ஒவ்வொருத்தரும். அவங்க விழிப்பு நிலையில நானையும் சத்தியமான ஆசிரமத்தையும் வச்சுக்கிட்டு அதுல வேடிக்கை எல்லாம் காமிச்சுக்கிட்டு, புரியுதுங்களா? உங்களை மயக்கு சின்ன குழந்தைங்களை மயக்கிற மாதிரி நானை பத்தி ஒண்ணுமே கிடையாது, எண்ணங்களை பத்தி ஒண்ணுமே கிடையாது. பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, எடுத்த எடுப்புல சொல்லியிருக்காரு, சித்தம் தனி சித்தமே கிடையாதுப்பா, தனியா மைண்டே கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இதேதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், கிருஷ்ண பரமாத்மா, ராமண மகரிஷி கேட்கவும் வேணாம், வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை. யாராவது நான் உடல் அல்ல, நான் மனம் இல்லைன்னு, நான் ஐயோ நான் மனுஷன், நான் ரமேஷ் நான் மறந்துடக்கூடாது, நான் மனுஷன்றது மறந்துடக்கூடாது, ஞாபகப்படுத்தினா நான் மனுஷன் யாராவது சொல்லுவானா? அப்படியே பாட்டே கொடுத்துருக்காரு. உன்னுடைய இருப்ப நீ சந்தேகிக்கிறதே இல்லை, நீ மனிதன்ற இருப்ப, எண்ணங்கள் போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு யசனை போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு புத்தியில ஒரு தேவை, தேவையின்மை, வெறுப்பு, சந்தோஷம் அப்படின்னு என்னென்னவோ போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கிறதுனாலயே என்னவோ இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த இருப்பு கூட கிடையாது. அப்பேற்பட்ட பரம நிலை அது அப்படின்ற அளவுக்கு வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க பண்ணீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க, உங்களுடைய இது எப்படி இருக்கு சொல்லுங்க, சந்தேகம் என்னதுக்கு, இது என்னது சொல்லுங்க, கேட்கணும்னா கேளு. அதாவது நம்ம இப்ப என்ன பண்ணோம், மொத்தத்தில் மனமே ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க் போன்று பிரபஞ்சமாகவும், அதாவது ரெண்டு இல்லைங்க, நீங்க நினைக்கிற நினைப்பு வந்து உலகத்தை பத்தி நினைக்கிறீங்க, உங்க உடம்ப பத்தி நான்ல நினைக்கிறீங்க, எண்ணெயில நினைக்கிறீங்க, என்னுடையவைகளை நினைக்கிறீங்க, குடும்பத்தை நினைக்கிறீங்க, என்னவோ நினைக்கிறீங்க, எல்லாம் பிரிஞ்சுது, பிரிஞ்சு பிரிஞ்சு அது புதுசாக்கிட்டு இருக்கோம், சத்தியமாக்கிட்டு இருக்கோம். இது வழக்கமான வாழ்க்கை. நம்ம என்ன சொல்றோம், ஆன்மீகமே அப்படி தனியாவே கிடையாது. இந்த உணர்ந்த மகான்கள் அத்தனை பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, கிருஷ்ண பரமாத்மா, புத்தர், இயேசுநாதர், ஏன் போய் 6 வருஷமோ 7 வருஷமோ உட்கார்ந்தார் பெரிய அரசவையை விட்டு, பெரிய ராஜ்ய இது மாளிகையை விட்டு, அரண்மனையை விட்டு போய், குழந்தையும் விட்டு, பிறந்த 6 மாச குழந்தைய ராகுல் அந்த குழந்தைய விட்டுட்டு, ஒய்ஃபை இளம் மனைவியை விட்டுட்டு, அப்பா அம்மா அப்பேற்பட்ட தாகம் எடுத்து, என்ன உள்ள அது சும்மா இருக்க விடல. அப்படிதான் எல்லாரும் ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அங்கேயும் சமாளிக்க முடியல, இங்கேயும் நல்லது கிடைக்கணுமேனு வந்தா இங்க வந்து அதை விட மோசமான ஆட்டம் இங்க நடக்குது, புரியுதா? பையனுடைய பிளே ஸ்கூல இன்னும் சத்தியமாக்குறாங்க, அவங்க போட்டி இன்னும் சத்தியமாக்குறாங்க, இன்னும் மெத்தட் கொடுக்குறாங்க, ஏற்கனவே நீங்க படிச்சவங்க இன்னும் படிப்புங்க, இங்க படிப்பா, ஐயோ என்ன பத்தியே படிப்பு, நானே யாரு
இதுதான் நம்ம போறோம். இதுக்கு தனியா போய் அவர் போட்டாரு, இவரு இயேசுநாதர் எல்லா மகான்கள் எல்லாரும் சகலமான பேர்களும் அப்புறம் அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகாம அப்படியே அந்த கழிப்புல எப்படி இருந்தாங்களோ அப்படியே கொடுத்ததெல்லாம் பிரம்மாண்டமான பிராக்டிகல்ஸ். புரியுதுங்களா? பிரம்மாண்டமான பிராக்டிகல்ஸ். அதுல கிடைக்கிறது வந்து கதியே, முக்தியே, முக்தியே. யாருடைய மன த்ரில்லுக்கும் இங்க வந்து எதுவுமே கிடையாது. ஈவன் பிறந்தவனே இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல. ஒரு பிறந்தவன் ஒரு ஸ்பிக் ஆஃப் ஸ்பேஸ் கிடையாதுங்க. இந்த பிசிக்கல் ஸ்பேஸ் பித்தலாட்டம், அதை நீங்க வச்சுருக்கிற மனசு பயங்கர பித்தலாட்டம். அதனாலதான் சொன்னேன் நான், ஸ்பேஸா கூட நினைக்காதீங்க. எங்கேயோ வந்து நீங்க புதுசா பண்றீங்கன்னு நினைக்காதீங்க, அப்படியே இதே கண்டினியூட்டி பண்ணுங்க. புரியுதா? கூர்மையான பார்வையை விடவே விடாதீங்க. புரியுதா? அது பேசுறது கிடையாது. புரியுதா? இருத்தலே. அப்பதான் வந்து துல்லியமா தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வர உணர்ச்சியும், அது அதனால வந்த எண்ண ஓட்டங்களும், அதனால நீங்க விவரிக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கே அந்நியமா தெரியும். படம் பார்க்கற மாதிரி ஆயிடும் ஒரு வாழ்க்கை. என்ன படமே, படமே காட்டப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும். பொறுமா, நீங்க உங்களுடைய நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். ஒரு வாரம் முன்னாடி வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். நம்மளோட அவ்வளவு ஆறு உயிரா இருந்த குடும்ப உறவுகள் அத்தனை நினைச்சு பாருங்களேன், எங்க இருக்காங்க? ஃபார்மும் இல்ல, நேம்ல கூட இல்ல உள்ள. விழிப்பு நிலையிலே, அதே விழிப்பு நிலையில அவங்களோட ஏதோ ஒரு நாள் சத்தியமா அவங்களோட பேசி உறவாடி எல்லாம் பண்ணிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க இல்லாதது போல அதே சத்தியம்தான். இப்போ இதுலயும் இல்லை, இதுக்குள்ள வாழணும் இல்லை. அதை நேரடியா நீங்க காண்ற வரைக்கும் ஆன்மீகத்தை பிரிக்கவே கூடாது, அப்புறம் பிரிக்கவே முடியாது. ஆன்மீக பார்வைதான் இருக்கும், ஆன்ம பார்வையாவே இருப்பீங்க. நான்ற பார்வையே அப்படி இருக்கு. புரியுதா? அது அது உள்ள பாக்குற பார்வையில வந்து என்ன என்ன எல்லாம் கிட்ட நெருங்காது. என்ன செய்யப்படணுமோ அது செய்யப்படும். பழைய வாசனைகளோட அந்த இன்ஃபுளுன்ஸோட வந்து மதிப்பிட்டு போட்டி போட்டு பொறாம கொண்டு கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டு இப்படி எல்லாம் ரியாக்ஷனா இருக்காது. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் எப்படிங்க? எல்லாம் ரியாக்ஷன், ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டி. அதுக்கு தான் எங்கவே எங்குறோம். புரியுதா? மற்றவங்களையும் உலகத்தையும் குடும்பத்தையும் எல்லாரையும் தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு தான் இவனுக்கே ஒரு பொம்மை ஆடுறதுக்கே ஒரு இது கொடுக்குறோம், ஒரு சார்ஜே கொடுக்குறோம், கீ கொடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க, நீங்க போங்க, நீங்க வழிங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு, சொல்றவங்களுக்கு. புரியுதா? ஸோ அவங்க கற்பனைகளை நீங்க ஏத்திக்கிறீங்க, நீங்க ஏதோ அதை உண்மையாக்க பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா எல்லாமுமே வந்து இங்கேருந்து வர முனைப்பு ஒன்று ஒன்றும் வந்து இருப்பே இல்லை. ஃபஸ்ட்டு கொதிச்சிட்டு இருக்கிற இந்த வெளியிலேருந்து வர முனைப்புகள் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தணும். புரியுதா? சகஜமா வந்து எப்பேற்பட்ட டிராபிக்லயும் வந்து குளிர்ந்து நிக்கிற வெயிட்டிங்ல அந்த சிக்னல் எவ்வளவு நேரம் ஆகட்டும், சிக்னலே ஏதோ உழவே இல்லை. நீங்க போற சைடு போதும் உழவே இல்லை, ஏன்னா அங்க மக்கர் ஆயிப்போச்சு, பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பதட்டப்படாம நிக்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து ஆன்ம ஞானம்ன்றது ஒவ்வொரு புள்ளியிலும் 24 மணி நேரமும் நடத்தப்பட வேண்டியது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப் வச்சிடுறாங்க. புரியுதுங்களா? கோர்ஸ் சொல்லுங்க கேளுங்க. இப்போ ஒரு இது பிரச்சனையா இல்ல நல்லதா கெட்டதா அப்படிங்கறது தெரியல. அதாவது அப்பெல்லாம் வந்து எல்லா ஸ்கூல் படிக்கிற பசங்க கிளாஸ்மேட்ஸோட பேர்லாம் கூட நல்லா ஞாபகம் இருக்கும். எது சொன்னாலும் நல்ல ஞாபக சக்தி இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, நேத்திக்கு ஒருத்தர் வராரு, அவர் இன்ட்ரோடக்ஷன் ஆறாரு, அவரோட பேர் கூட தெரிய மாட்டேங்குது. இது வந்து எதனால, இது வந்து நாங்க பண்ற இந்த சகஜ சபாதினாலயா இல்ல? அந்த பெயரை அடிஷனலா ஒரு ஃபோல்டரும் ஃபைலும் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா அது உள்ள சும்மா இருக்குமா? அது குடைஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். எந்த ஒரு பதிவும் எதுக்கு தேவை? ஆக்சுவலா மெமரி வந்து உண்மையே இல்லை. கனவு எப்படி நடக்கிறது? கனவுல
ரொம்ப துல்லியமா அனுபவங்களுக்கு எல்லாம் ஆட்படுறீங்களே. எழுந்த பிறகு என்னடா இது, இங்கேயோ போனோம், என்னமோ வந்தோம், யாரோ திட்டினாங்க, யாரோ மாலை போட்டாங்க, யாருக்கு நடந்ததுன்னு கூட தெரியல. அப்படியே டைம் போக போக இந்த மெமரி வந்து அதை அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா? இந்த மாதிரி மெமரி ரீகலெக்ஷன், மெமரி ரெமம்பரன்ஸ். பச்சை போய் ஆனா இதை மிஞ்சி வேற ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சத்பொருள் வந்து ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து மெமரியில பதி தனியா மனத்தையே வச்சுக்காது. தனி மனம் என் பயத்தினால உருவாருது, புரியுதுங்களா? அவரை போய் பாருங்கன்னா 10 தடவை அந்த பேரை, அவர் பேர் என்ன சொன்னீங்க, அவர் பேர் என்ன சொன்னீங்க, ஏன்னா ஏதோ செக்யூரிட்டி. நீங்க போய் அங்க இறங்குற சமயம் வந்து இருட்டா இருக்கலாம், ராத்திரி வேலையா இருக்கலாம். ஸோ அந்த ராத்திரி வேலைன்றது வந்து ஏற்கனவே பய ஃபோல்டர்ல நிறைய இருக்கு. ஸோ அதுலேருந்து காப்பாத்திக்க, அவர் என்ன இடம் அட்ரஸ் சொல்லுங்க, திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, ஜிபிஆர்எஸ்ல அனுப்புங்க, லேண்ட்மார்க்காக அனுப்புங்க, அதை அனுப்புங்க, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டும் வந்து பயம்தான் மிஞ்சி நிற்குமே தவிர எல்லாமுமே விழிப்பு நிலையில் ஒவ்வொரு எண்ணம் வருது பயத்தினால், அதற்கு அடிப்படையான உணர்ச்சி எழுவது பயத்தினால், பிரபஞ்சமே பயத்தினால் நிற்கிறது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ண வேண்டாம், எதிர்க்க ஊரின் இருக்கிற எறும்பை பாருங்க, எதிர்க்க ஒரு எறும்பு போயிட்டு இருந்ததுன்னா அதை உட்காந்து பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க போறோம், பெருமா. ஒரு பசு போயிட்டு இருந்ததுன்னா அப்படி பாருங்க, ஒரு நாய் போயிட்டு இருந்ததுனா பாருங்க, எல்லாம் என்ன பயத்தினால தான் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஒரே பர பர பக்கற மனமா இருக்குல்ல. இதுக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் அதுக்கு பின்னாடி அது என்ன பண்ணுது, பிரபஞ்சம் பூரா துரத்தப்படுகிறது. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒண்ணும் கிடையாது, பகவான் ரமண மகர்ஷி 15 வயசுக்கு, அட இந்த ஐலிடன் அப்படி தூக்க வேண்டாம்பா. அது நீங்களே இருக்கீங்களே ஆழ்ந்த உலகத்துல, அவ்வளவுதானே. உங்க குடும்பத்திலேயே வந்து எத்தனையோ பேர் மறைஞ்சிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. சூப்பரா அவங்க வாழும்போது தத்ரூபமா மெமரியில அப்படியும் இப்படியும் பேசுறது எடுத்து பாருங்க, யூடியூப்ல பழைய போன தலைவர்கள் அவங்க அவங்க எல்லாத்தையும் பாருங்க, அரசியல்ல இருந்து சினிமால இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, சொற்பொழிவுகள்ல இருந்து எல்லாத்தையும் பாருங்க, எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள், வாழும் பொழுதே தெரியலையே அவங்களுக்கு. இப்ப நீங்க சமாதி பழகணும்னா கூட உங்களுக்கு வந்து மெமரி எல்லாம் பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸே ஒர்க் பண்ணக்கூடாது. எது தேவையோ அதை வந்து கரெக்டா கொடுக்கும், எல்லாம் ரீடிஃபைன் ஆகும். 5 கோஷங்களும் ரீடிஃபைன் ஆகுங்க இதுல. இவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல, பேசே இல்லாததுனால அங்க ஆகவே ஆகாதுங்க, எதுவுமே ஆகாதுங்க. டெம்பரரியா ஏத்தி விட்டுருக்காரு, ஒரு இந்த இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி, புரியுதுங்களா? அப்படியே மூச்சு அப்படி பாத்துக்கிட்டு ஏதோ இப்படி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னா எங்கேயோ எக்ஸ்க்ளூஷன், மீதி எல்லாத்தையும் ஒதுக்குறீங்க, ஒன்னுத்துல வந்து குறுகுறீங்க, புரியுதுங்களா? அது ஒரு த்ரில்லு மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைக்கு மீதி பொம்மையெல்லாம் ஆடி அழுத்து போட்டான், இன்னைக்கு வாங்கின பொம்மைக்கு தான் ஃபுல் ப்ரையாரிட்டி இல்ல, அந்த கூத்து தான் இங்க நடக்கிறது. இங்க வந்து தனி ப்ரையாரிட்டியும் கிடையாது, தனி இதுவும் கிடையாது, இக்னோரன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்சல்யூட்டா இல்லை. நீங்க வந்து பயப்படவே வேண்டாம். ஓகே, அவர் ஏன் இப்படி நான் கஷ்டப்பட்டு நினைக்கணும்னு பாக்குறேன், ஐயோ மறதியோ எனக்கு மறதி நிறைய வந்துடுத்தோ அப்படின்னு, ஏன் திருப்பி அதுவும் பயம் தானே, திருப்பி அதுதான் பயம் தானே. எழுந்தது எல்லாம் விழுந்தே தரணுங்க, கரெக்டா? இவ்வளவு அப்படி மணல் எடுத்து அப்படி போட்டா அது அது வெயிட்டுக்கு அது அது கரெக்டா அங்கங்க போய் உட்காந்துக்குது இல்ல, வேகமா அப்படி நடந்து போறீங்க. ஒரு சைட்ல வந்து கீழே வந்து ஒரு சின்ன புத்து இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல, அப்படி போற போக்கல ஒரு 50 எறும்ப நசுக்கிட்டு போட்டீங்க, அவ்வளவுதானே, அதுக்கு முடிஞ்சதா இல்லையா? உங்க பிரஜையிலே இல்ல,
உங்க எண்ணங்களை அப்படி தோண்டி எடுத்து அதை அப்படியே வச்சு தரையா ஒரு பிளேட்டு போட்டு எம்பர்ட் பண்ணி என்ன தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கீங்களோ உன்னதம் குழந்த மாதிரி கள்ளங்கப்படமற்று விஷயமே இல்லாதனால்தான் என்ன பண்றாங்க, தங்களோட சப்ஜெக்ட்ன்னு பேட்டன்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல தம்பிடி பெயரா போறது இல்ல, அவருக்கும் பெயரா போறது இல்ல, புரியுதுங்களா? பரபரப்பு, புரியுதுங்களா? கோர்ஸுக்கெல்லாம் பரபரப்பு, அதுக்கெல்லாம் பெரிய ஷெட்யூல்ஸ், கேன்வாசிங், புரியுதுங்களா? அப்புறம் தினம் இமேஜ், இமேஜ் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஐயா இங்க ஒண்ணுமே வேணாம்ப, ராமகிருஷ்ண பரமசு ஒண்ணு வேணாடா, நான் இருக்க கூடாதுடா, ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு சிலை வச்சீங்கன்னா உதச்சு கட்டிடுவேன் அப்படின்றாரு குருபா. நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க அப்படின்னு பேசாம உட்கார்ந்துருந்தார் ரமணர், சிலையா வடிச்சு வச்சாங்க. திட்டி அனுப்பிச்சார் வித்வான்கள்லாம் வந்து என்ன திருநாள் கிடைக்கிறதான்னு உட்காந்து கச்சேரி பண்ணலாமா நினைப்பாங்க. ஐயோ என்ன விட்டுருப்பா, நீங்க வேணா அப்படி இருக்குது, புரியுதுங்களா? நான் வந்து சும்மா இருக்க கூடாது, அஞ்சு கோஷங்கள்லயும் சும்மா இருக்க கூடாது. ஏய் நீ தான் டாலா இருக்கிய, போய் எதான பண்ண, நீ தான் ஹேண்ட்ஸமா இருக்கிய, ஏய் எதான எக்ஸ்பிளைன் பண்ண, ஏய் குரல் நல்லா இருக்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, ஏய் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண. நீ என்ன எக்ஸ்பிளைட் பண்ணாலும் திருப்பி ராத்திரி ஆளை காணும். இது மாதிரி எக்ஸ்பிளைட் பண்ணவெல்லாம் 750 கோடியில எவ்வளவோ பேர் வந்தானுங்க போனானுங்க, எல்லாம் போனானுங்க, புரியுதுங்களா? நிக்கிறவங்க இவங்கதான் நிக்கிறாங்க. என்ன தத்துவம், என்ன உண்மை, என்ன நீ இந்த அஞ்சு கோஷங்கள் கிடையாது, அதை பலப்படுத்தாதே, போருமா? அது எப்படி போனாலும் போடும், நானே அழிக்க கிளம்பியிருக்கோம், நம்ம பெரிய யுத்தம் பண்றோம். அதனாலதான் 7வது ஸ்டெப்ப முதல்ல எடுத்து பேசுறோம், சமாதி, புரியுதா? கேளுங்க, சமாதி பழகிறதுக்கு முன்னால சொன்னீங்க, நீங்க சன்னிதில பண்ணக்கூடிய அந்த சமாதி வந்து கம்ப்ளீட்டா தூக்கம், இது ஒண்ணு இல்லாத தூக்கம் கிடையாது, உணர்வான தூக்கம் அப்படின்னீங்க. இந்த உணர்வான தூக்கம் அப்படிங்கிறது என்ன, இந்த இதான் எல்லாரும் இந்த உணர்வான தூக்க நிலையில தான், அதாவது ஞான நிலையா, இதான் எல்லாரும் உணராம இருக்காங்களா? இதான் உணராம இருக்காங்க. அதாவது வந்து ஒட்டு மொத்தமா விழிப்பு, நம்மளோட விழிப்பு நிலை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு ரமண மகரிஷி வந்து அந்த பொருளால ஈர்க்கப்பட்டு அப்படியே அங்க போய் அப்படியே மெய்ப்பொருள்ல லயிச்சு கிடக்கிறதும், ஒரு ராமகிருஷ்ண பரமஸ்வர் அப்படியே லயிச்சு கிடக்கிறதும், ஒரு ராகவேந்திரர் வந்து அதுல லயிச்சு கிடக்கிறதும், அதுலயே ஜீவசமாதிக்கு போறதும்னா அதுக்குள்ள ஃபுல் GPRS அவங்களுக்கு தெரியும். இந்த குப்பை சரக்கு இல்ல, இந்த ஞாபகம், மறதி, நினைப்பு, மறப்பு, நாளைக்கு ஒரு பிளானு, அடுத்த மாசம் ஒரு பிளானு, போன 10 நாள் முன்னாடி என்னமோ கிடைச்சது, அது இது அதனுடைய பேலன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அங்க இருந்திருக்க முடியுமா? உணர்வோட தூங்க பழகுங்கள், உடலாக இருக்காதீர்கள், எண்ணங்களாக இருக்காதீர்கள், பிராண இயக்கங்களாக இருக்காதீர்கள், உணர்ச்சி மயமாக இருக்காதீர்கள்,